கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் அன்னை மரி அவர்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்ல போகுமானால் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, கடவுளாலே விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, இந்த உலகத்தின் முதல் பெண்மணி என்று கூட சொல்லலாம் அன்னை மரி அவர்கள். அவர்களை பற்றி ஏராளமாக நாம் பேசலாம். இன்றைக்கு உலகத்தின் கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய 90 பகுதி கிறிஸ்தவர்கள் அன்னை மரியை அதிகமாக மதிப்பு கொடுத்து வணங்கவும் செய்கிறார்கள். ஒரு சிலர் அவர்களை வணங்காவிட்டாலும் அவர்களுக்கு ஈடு இணையற்ற ஒரு விசேஷமான மதிப்பை, ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் கொடுக்கிறார்கள். இவர்களை பற்றி நாம் இங்கே திருமறையிலும் அல்லது இவர்களை பற்றி நாம் வேதத்திலும் சரித்திரத்திலும் என்ன வாசிக்கிறோம் என்பதை சற்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கன்னியாக இருந்த மரியம்மை அவர்கள் யோசேப்புக்கென்று நியமிக்கப்பட்ட போது அங்கே காப்ரியல் தேவதூதன் பரலோகத்திலிருந்து அந்த அம்மாவுக்கு தரிசனமாகி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது உன்னதமானவர் என்று சொல்லப்படும் என்று அங்கு சொன்னார். அப்பொழுது கன்னிமரி அம்மை, நான் புருஷனை அறியேனே என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், தேவ வல்லமை உன்மேல் வரும், உனக்கு பிறக்கிற குழந்தை பரிசுத்த குழந்தையாக இருக்கும் என்று திருமறை அங்கே சொல்கிறது. அப்படியானால் திருமறை சொல்கிற சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1:28 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 1:28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், இஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பரலோகத்தின் தேவதூதன், விசேஷமாக முக்கியமான தேவதூதன், தேவதூதர்களுக்கு தலைவனாகிய அவர் காப்ரியல், அவரே வந்து இந்த பெண்ணிடத்திலே பேசுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. அப்படியானால் கிருபை பெற்றல் என்ற அர்த்தம், கர்த்தர் அந்த பெண்ணுக்கு இறங்கி இருக்கிறார், கர்த்தர் அந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டி, அந்த இரக்கம் காட்டுதலின் அறிகுறி என்ன, அவர்கள் குழந்தையை, அந்த குழந்தை பெரும்படியான பேரு அவர்களுக்கு கிடைத்தது. கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அங்கே சொல்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அங்கே சொல்கிறார். மறுபடியும் 42 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 42 வசனம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. அப்படியானால் ஆண்டவருடைய தாயார் என்ற அந்த பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மறுபடியும் 43 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. 48 வசனத்திலே பார்க்கிறோம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியம்மாள் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு பிற்பாடு ஆண்டவரை துதித்து பாடின போது என்ன சொல்கிறார்கள், அடிமையின் தாழ்மையை, தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 47 வசனத்திலே, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழி கூறுகிறது. ஆண்டவரை கன்னிமரியம்மாள் இரட்சகர் என்று சொல்கிறார், என்னை இரட்சிக்க வந்த மகள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இரட்சகராக இருக்கிறாரோ, அதே போல கன்னிமரியம்மை அவர்களுக்கும் அவர் இரட்சிப்புக்கு இரட்சகராக இருக்கிறார் என்று திருமறையிலே அங்கு நாம் வாசிக்கிறோம். கன்னிமரியம்மாவுடைய காரியத்தை குறித்து திருமறையிலே ஏராளமாக பேசப்பட்டிருக்கிறது. என்றாலும் அவர்களை பற்றி கடைசியாக வேதத்தில் எங்கு வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:13 வசனம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள், அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகி யாக்கோப்பும் செலத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகி யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் இஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாவோடும்
அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். திருமறையிலே கடைசியாக கன்னிமரி அம்மை அவர்களை பற்றி வாசிக்கிற ஒரு பகுதி, அவர்கள் அந்த மேல் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். பின்பு அந்த மேல் வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்த போது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் 2 அதிகாரத்திலே. ஆகவே கன்னிமரி அம்மையும் தேவாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நான் திருமறையிலே வாசிக்கிற கடைசி பகுதி. பின்பு நாம் இந்த திருமறையில் எங்கேயும் அவர்களை பற்றி நாம் வாசிக்கிறதில்லை. நாளடைவில் கத்தோலிக்க திரும்ப சபையை சேர்ந்தவர்கள் அங்கு எல்லோரும் ஏராளமாக பாபிலோனியர்கள் கிறிஸ்து மார்க்கத்துக்கு வந்தபோது அந்த பாபிலோனியர்கள் எஸ்தோர் இப்படிப்பட்ட பெண் தேவதைகளை வணங்கி வந்தார்கள். இங்கே நாம் ஈஸ்வரி பரமேஸ்வரி என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி அந்த பெண் தெய்வங்களை வணங்கி வந்தபோது கிறிஸ்தவ மார்க்கத்தில் பெண் தெய்வமே இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள் கன்னிமரி அம்மையை ஒரு தெய்வத்தினுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தி தங்களுடைய சபையில் உயர்த்தி வைத்தார்கள். அது படிப்படியாக என்ன செய்தது, ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவை வணங்கவும் செய்தார்கள். விசேஷமாக கடவுளுக்கு முன்பாக நமக்காக பரிந்து மன்றாடுகிற ஒருவராக அவர் இருக்கும்படி செய்து விட்டார்கள். ஆனால் திருமறையிலே நமக்கு என்ன சொல்கிறது, பரலோகத்தின் தேவனுக்கு நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்தின் மக்களுக்காக கடவுளிடத்திலே மன்றாடும்படி மத்தியஸ்தராக வைக்கப்பட்டிருக்கிறது, மீடியேட்டர். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்கிறது, கன்னிமரியா அம்மை அவர்கள் மீடியேட்டராக இருக்கிறார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை அங்கே சொல்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கன்னிமரி அம்மை பாவமற்றவர்களாக பிறந்தார்கள் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கூட இந்த பாவமற்றவர்களாக பிறந்தார்கள், இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த இமாக்குலேட் கன்செப்ஷன், பாவமற்றவர்களாக அவர்கள் பிறந்தார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அந்த பாவமற்ற கற்பப்பையில் பாவமற்றவராக பிறந்தார் என்று கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது. ஆனால் கர்த்தருள் பிரியமானவர்களே, திருமறையில் இப்பொழுது நான் வாசித்தேன், என் இரட்சகர் என்று அங்கு கன்னிமரி அம்மை அவர்களே சொல்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து என் இரட்சகர் என்று சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அப்படியானால் கன்னிமரி அம்மைக்கும் ஒரு இரட்சகர் வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்யாதவர்களானால் இரட்சகர் அவருக்கு வேண்டிய அவசியம் இல்லையே. அது மாத்திரமல்ல, லூக்கா 2 அதிகாரத்தில் திரும்ப என்ன வாசிக்கிறோம் என்றால், லூக்கா 2:24, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும், 23, கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அப்படியானால் 8வது நாளிலே இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போய் அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள். முதல் பேரான யாவும் கடவுளுக்கு உரியதே என்று பிரதிஷ்டை செய்தார்கள். அப்புறம் அங்கு என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தினார்கள். இதை பற்றி நீங்கள் லேவி ராகமத்திலே படித்தீர்களானால், இந்த காட்டு புறாக்கள் அல்லது 2 புறாக்களை பலியிடுவது எதற்கு, குற்ற நிவாரண பலி என்று அந்த பலிக்கு பெயர். குற்றம் செய்தவர்கள் அந்த குற்றத்தை நிவாரணம் செய்வதற்காக இந்த 2 புறாக்களை அங்கு பலி செலுத்துகிறார்கள். ஆகவே அன்னை மரி குற்ற பலி செலுத்தினார்கள் என்று சொன்னால் அவருடைய பாவத்தை நீக்குவதற்காக பலி செலுத்தப்பட்டது என்று திருமறை அங்கே சொல்கிறது. நான் சொல்லவில்லை, திருமறை சொல்கிறது. 1853வது ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி சரித்திரத்திலே வாசித்து பார்த்தால் அது ஒரு விசேஷமான நாள். சரித்திரத்திலே அது ஒரு விசேஷமான நாள், விசேஷமாக ரோமன் கத்தோலிக் சபைக்கு அது ஒரு விசேஷமான நாள். ஏன் அது ஒரு விசேஷமான நாள் என்றால், அந்த நாளிலே வேட்டிகன் சிட்டியில் அந்த பாப்பரசர் இருக்கிற அந்த அரண்மனையில் ஏராளமான கத்தோலிக்க திருச்சபையார் கூடினார்கள், லட்சக்கணக்காக இருந்தார்கள். செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், அந்த சர்ச்சுடைய மைதானம் லட்சக்கணக்கான மக்களை பிடிக்கும். அங்கே எல்லா குருமார்களும், உலகத்தில் கத்தோலிக்க குருமார்கள் எல்லோரும் அங்கே போனார்கள். அங்கு கார்டினல்ஸ், பிஷப் கார்டினல்ஸ் இப்படிப்பட்ட எல்லாரும் அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பாடுவார்கள், பாடி அழகாக பாடி ஆண்டவரை துதித்து முழங்கால் படியிட்டு அங்கு தங்களுடைய பாவ அறிக்கை செய்து, அப்பொழுது கார்டினல் ஒருவர் எழுந்து நின்று, பரிசுத்த பிதாவாகிய பாப்பரசர் அவர்களே,
கன்னிமரி அம்மை இமாக்குலேட் கன்செப்ஷனா பாவமற்றவர்களாக பிறந்தார்களா, இதை எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்னதாக 1700 ஆண்டுக்கு ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் இன்னும் எத்தனையோ விதமான கத்தோலிக்கல் நாடுகள் மத்தியில் பயங்கரமான யுத்தம் நடந்தது. 1000 பேர் கொல்லப்பட்டார்கள். தெருவிலே 1000 பேர் கொல்லப்பட்டார்கள். தெருவிலே இரத்த நதி ஓடினது. ஏன் அவர்கள் சண்டை போட்டார்? கத்தோலிக்கர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டார்கள். ஏன் அவர்கள் சண்டை போட்டார்கள் என்றால், ஒரு சாரா சொன்னார்கள், கன்னிமரியம்மை பாவம் மற்றவர்களாக பிறந்திருக்கிறார், அவர் பிறக்கும்போது பாவம் இல்லை அவருக்கு என்று ஒரு சாரா சொன்னார்கள். இன்னொரு சாரா சொன்னார்கள், இல்லை, அவர்கள் பாவ வித்துடனே தான் பிறந்தார் என்று சொன்னார்கள். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் 2 விதமான எண்ணங்கள். அநேகர் பாவம் உள்ளவர் என்று சொன்னார்கள், அநேகர் பாவம் மற்றவர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கத்தர்கள் பிரியமானவர்களே, அந்த கத்தோலிக்க திருச்சபையில் பெரிய போராட்டம், அது கடைசியில் யுத்தத்தில் வந்து முடிந்து 1000 மக்கள் செத்தார்கள். ஆகவே பாப்பரசரும் மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த கொள்கைக்கு ஒரு முடிவு கொண்டு வராவிட்டால் கத்தோலிக்க திருச்சபையே சண்டை போட்டு அழிந்துவிடும் போடுகிறதே என்று சொல்லி அந்த கவுன்சிலை அவர்கள் கூட்டினார்கள். அந்த கவுன்சில் தான் இது நடந்தது. முழங்கால் படியிட்டு எழுந்திருந்து பாவரிக்கை செய்து கேட்டார்கள், பரிசுத்த பிதாவாகிய பாப்பரசர் அவர்களே, கன்னிமரி அம்மை பாவமற்றவர்களாக உலகத்தில் பிறந்தார்களா என்று அந்த கேள்வி. அப்பொழுது பாப்பரசர் என்ன சொன்னார் என்றால், இதை குறித்து ஸ்பிரிட் சாந்து, அதாவது தேவ ஆவியான இடத்துல கேட்க வேண்டும் என்று சொன்னார். திரும்பவும் அவர்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி துதி செலுத்தி மறுபடியும் அவர்கள் முழங்கால் படியிட்டு அங்கு பாவரிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபம் செய்து அந்த கோடினல் எழுந்து திரும்பவும் கேட்டார், பரிசுத்த பிதாவாகிய பாப்பரசர் அவர்களே, கன்னிமரி அம்மை பாவமற்றவர்களாக பிறந்தார்களா? அப்பொழுது பாப்பரசர் என்ன சொன்னார், அதை குறித்து பரிசுத்த ஆவியான இடத்திலே கேட்க வேண்டும். திரும்பமாக ஜனங்கள் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை துதித்து பாடிவிட்டு அவர்கள் முழங்கால் படியிட்டு பாவரிக்கை செய்து கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்து மறுபடியும் இந்த கருதினல் எழுந்து நின்று, பரிசுத்த பாப்பரசர் அவர்களே, கன்னிமரியம்மை பாவமற்றவர்களாக பிறந்தார்களா? 3வது முறை பாப்பரசர் சொன்னார், ஆம், அவர்கள் பாவமற்றவர்களாக பிறந்தார்கள். இந்த கொள்கை இமோக்லேட் கன்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அமலேட் பாவமரி என்று தமிழில் சொல்கிறோம், அமலோட் பாவமரி. பாவமற்றவர்களாக அவர்கள் பிறந்தார்கள் என்ற கொள்கை 1853 ஆண்டிலே தான் அந்த கொள்கை கத்தோலிக்க சபையில் ஸ்திரப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னாலே அந்த நம்பிக்கை இருந்த போதிலும் கூட அதை எல்லா கத்தோலிக்கர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு அடுத்தபடியாக திடீரென்று பிரான்ஸில் அங்கு ஒரு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று அன்னை மரி அங்கே காட்சியை தோன்றினார்கள். இது பாத்திமா மாதா, பாத்திமா என்ற அந்த இடத்துல. ஆகவே கத்தோலிக்கர் என்ன சொன்னார்கள் என்றால், அன்னை மரி கல்லறையிலே இல்லை, அவர்கள் பரலோகத்திற்கு போய்விட்டார்கள் என்று அவர்கள் அந்த கொள்கை கொண்டு வந்தார்கள். கன்னிமரி அம்மை பரலோகத்திலே போய் அங்கு மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே மத்தியஸ்தராக நமக்காக பரிந்துமன்றாடுகிறார் என்ற கொள்கை. இதற்கு பின்னாக வந்த ஒரு கொள்கை. அந்த கொள்கை எப்படி நிரூபிக்கப்பட்டது என்றால், பாத்திமா மாதா. ஆகவே இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12வது அதிகாரத்தில் அங்கு ஒரு ஸ்திரியை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரி தான் கன்னிமரியம்மை என்று அங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே சொல்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது. இந்த ஸ்திரி கன்னிமரியம்மை என்று அவர்கள் பொருள் கொடுக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஸ்திரி என்றால் தீர்க்க தரிசனத்திலே சபையை குறிக்கிறது என்று தெரியும். இப்படிப்பட்ட வேறுபாடான மாறுபாடான உபதேசங்களை பற்றி இன்றைக்கு கன்னிமரியம்மையின் பற்றி இன்றைக்கு உலகத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்க ஒரு சிலர் இப்படி சொல்கிறார்கள், ஒரு சிலர் அப்படி சொல்கிறார்கள். மகமதியர்கள் கன்னிமரியம்மை அவர்களை பற்றி மிகுந்த மதிப்பு கொண்டு இருக்கிறார்கள். குரானிலே அவர்களை பற்றி அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆண்டவருடைய தாயார் என்றே அவர் அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட
கன்னி மரியமை பற்றி வேறுபாடான கருத்துக்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருந்தாலும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த சம்பவத்திலே அன்னை மரி ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொன்னார்கள். அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் சிந்திக்க போவதற்கு முன்னதாக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, அன்னை மரி அவருடைய ஆணையை பற்றி நாங்கள் சிந்திக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசி இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் விளங்க செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். தகப்பனே, இந்த ஏழைகள் உம்முடைய சன்னிதானத்தில் உட்காரும்போது தேவாவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே வலமையாக அசைவாடி, அன்னை மரி அவர்கள் இட்ட ஆணை என்ன என்ற அந்த விசேஷமான காரியத்தை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படி எங்களை கொத்தாக செய்ய மாட்டவரே. இந்த நேரத்தில் கத்தாவே பேசும், பேசும் ஆண்டவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமென். கத்ரா இயேசு கிறிஸ்துவானவர் கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் அது ஆண்டவர் இயேசு மரியம்மாவுக்கு உறவினர்களுடைய திருமணம். அங்கு அந்த தாயார் அங்கே சென்றிருந்த போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களோடு கூட அந்த திருமணத்திற்கு போயிறார். அப்பொழுது 126 பக்கம் யோவான் 2 திராட்சரசம் குறைவுப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். திராட்சரசம் குறைகிறது. அப்படி திராட்சரசம் குறைந்து விட்டால் அந்த கல்யாணத்திற்கு ஒரு அவமானம். ஆகவே திருமணத்திலே எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் கடைசி வரைக்கும் திராட்சரசம் ஏராளமாக பரிமாறப்பட வேண்டும். அது யூதருடைய ஒரு வழக்கம். ஒருவேளை இவர்கள் போட்ட எஸ்டிமேட்டுக்கு மேலே ஜனங்கள் வந்து விட்டார்களோ என்னமோ திராட்சரசம் குறைந்து போயிட்டு எல்லோருக்கும் போதுமான திராட்சரசம் இல்லை. அந்த கல்யாணத்திற்கு அது ஒரு பெரிய அவமானம். ஆகவே அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். இயேசுவின் தாய் அவர்கள் குறைவினராக இருந்தபடினாலே அந்த அம்மா ஆண்டவரிடத்திலே வந்து சொன்னார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த குழந்தை பிறந்தபோது மேய்ப்பர்கள் சொன்னதை அந்த அம்மாள் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிமியோன் என்ற அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். அன்னால் என்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதை, 3 சாஸ்திரிகள் அவரை பற்றி சொன்னதை, அவர் மகத்துவம் உள்ளது, அது உன்னதமான குமாரன், உலகத்தில் வரப்போகிற மேசியா அவர் என்றெல்லாம் அவர்கள் சொன்னதை மனதிலே வைத்திருந்த அந்த மரியார். அப்படியானால் அதிசயமாக பிறந்த இவர், இத்தனை பேர் அவரை பற்றி இவ்வளவு பிரபலமாக சொல்கிறார்களே, அவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா என்று அவர்கள் எண்ணி, அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பி இயேசு கிறிஸ்துவின் வண்டை வந்து, மகனே அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுப்பட்டது என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆனாலும் வரவில்லை என்று சொன்னாலும் சொன்னார். ஆனாலும் அந்த தாய்க்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒத்தாசை செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களிலே அந்த திருமணத்திலே ஆண்டவர் ஒத்தாசை செய்தார். இன்றைக்கு ஒவ்வொரு திருமணம் ஆனாலும் சரி, யாருக்கு திருமணம் சரி, ஆண்டவர் அந்த திருமணமான தம்பதிகளுக்கு ஒத்தாசை செய்வதற்கு இன்றைக்கும் ஆவலோடு இருக்கிறார். திருமணமான தம்பதிகள் பலவிதமான சங்கடங்களிலே அகப்பட்டு அவர்கள் பலவிதமான சண்டைகளும் வருத்தங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டியதில்லை. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், முதல் முதலாவதாக ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய காரியத்தில் தேவையானவற்றை அவர் செய்தார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு என்னென்ன தேவையோ அவைகளை ஆண்டவர் செய்வார். இதுதான் இதில் விசேஷமாக நாம் படிக்கிற ஒரு பாடம். ஸ்திரியே எனக்கு வேலை வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னபோது கன்னிமரியம்மாள் தன்னுடைய மகன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். ஆகவே அவள் என்ன சொன்னால், 5 வசனத்தை வாசிக்கிறேன், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ வேலைக்காரங்களை நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வேலைக்காரரை நோக்கி கன்னிமரியம்மை என்ன சொன்னார்கள் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடவுங்கள் என்று சொன்னார்.
யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று ரெண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அந்த 6 கச்சாடிகளிலும் தண்ணீர் நிரப்பினார்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஆகவே வேலைக்காரர்களின் தண்ணீரை கொண்டு போய் நிரப்பினார்கள். அவர்களுக்கு விளங்கவில்லை, குறைவுபடுகிறது திராட்சை ரசம், இவர் தண்ணீரை கொண்டு போய் ஊத்த சொல்கிறாரே என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த தண்ணீரை ஊற்றுவதற்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களுக்கு அது விளங்கவில்லை, புரியவில்லை. என்றாலும் அன்னை மரி என்ன சொன்னார்கள் என்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே அவர்களுக்கு அது பைத்தியகரத்தனமாகப்பட்டது, என்னத்திற்கு என்று பழு அவர்கள் நினைத்தார்கள். என்றாலும் கட்டளை என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆகவே அந்த வேலைக்காரர்கள் அவர் என்ன சொன்னாலும் அதன்படி அவர்கள் செய்தார்கள். சரி, இப்ப தண்ணீரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, 7 வசனத்திலே வாசிக்கிறேன், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகள் நிரப்பி நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, கடைசியில நாம் பாயாசம் கொடுக்குறோம் அல்லவா, விருந்து கடைசியில பாயாசம். அதே மாதிரி அந்த ஊர்ல அவர்கள் திராட்சை ரசம் கொடுப்பார்கள். திராட்சை ரசம் என்றால் நம்ம ஊர்லே 2 ரூபாய்க்கு திராட்சை ரசம் கிடைக்கிறது, அந்த மாதிரி திராட்சை ரசம் இல்லை, அது ஒரு விசேஷமான பானம். நம்ம பாயாசம் மாதிரி ரொம்ப விசேஷமாக அதை செய்வார்கள். பல விதமான பொருள்களை போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த திராட்சை ரசம். ஆகவே இந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள், ஊற்றவும் செய்தார்கள், அது சரிதான். இப்போ மூண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. என்ன இது, தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொடுத்தால் வேண்டியது திராட்சை ரசம் அல்லவா, தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்கிறாரு. என்றாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்னை மரியனுடைய ஆணை என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், என்ன சொன்னாலும் செய்யுங்க. அந்த கண்டிப்பான ஒரு கட்டளை. ஆகவே பைத்தியகாரத்தனமாக தோன்றினாலும், அது ஒரு அவமானமாக தோன்றினாலும், இது என்ன என்று அவர்களுக்கு விளங்காவிட்டாலும், அந்த அம்மா சொன்னதன்படி அவர்கள் என்ன செய்தார்கள், அதை முண்டு கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்புக்காரனு கொடுத்தார்கள். அவர் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால், அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அப்படியானால் அந்த முண்டு கொண்டு போய் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பந்தி விசாரிப்புக்காரிடத்திலே கொடுத்தார்கள். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் எத்தர்கள் பிரியமானவர்களே, அவன் அந்த தண்ணீரை வாங்கின போது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிற்று. எப்படிப்பட்ட திராட்சை ரசம்? மிகவும் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசம். அப்படியானால் அந்த பந்தி விசாரிக்கிற பரிமாறுகிறவனுக்கு அது ஒன்று இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த தண்ணீரை முண்டவர்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே, உண்மையாகவே அந்த முண்டு கொண்டை கொடுத்தார்களே அந்த வேலைக்காரர்கள் பிரமித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஜோசேபியஸ் என்று சொல்லப்பட்ட அந்த சரித்திர ஆசிரியன் இந்த சம்பவத்தை குறித்து பேசுகிறார். கத்திற்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிட்டு, எப்படிப்பட்ட திராட்சை ரசம், விலை உயர்ந்த அல்லது இதுவரைக்கும் அவர்கள் டேஸ்ட் பண்ணிடாத குடித்திராத அப்படிப்பட்ட உயர்தர மிகவும் மதுரமான திராட்சை ரசமாக மாறிட்டு. ஆர்டினரி வாட்டர், சாதாரண தண்ணீர், எதனாலே மாறிட்டு, எப்படி மாறிட்டு? அந்த அற்புதமான கட்டளை, ஆச்சரியமான கட்டளை, அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கன்னிமரியம்மை சொன்ன இந்த விசேஷமான ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்தின் எல்லா மக்களுடைய ஜீவிதத்திலும் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறது. அன்றைக்கு மாத்திரம் அது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றவில்லை, இன்றைக்கும் மக்கள் மத்தியில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற பிள்ளைகள் தம்முடைய வாழ்நாளிலே பிரம்மாண்டமான அதிசயங்களை, பிரம்மாண்டமான அற்புதங்களை தங்களுடைய வாழ்நாளிலே கண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நின்று சாட்சியாக நான் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே.
என்னுடைய ஜீவியத்திலே நடந்த அநேக காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு எத்தனை அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கின்றன. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு எத்தனை அதிசயங்கள் நடக்கின்றன. முதல் முதலாவதாக நான் கல்லூரி முடித்துவிட்டு திண்டுக்கல் என்ற ஊரிலே போய் போதகராக போனேன். அங்கு நானே ஒரு கூட்டத்தை நடத்தி அநேக மக்களை தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்தேன். அந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது ஏராளமான கிறிஸ்தவ மக்களிடத்திலே பழகினேன். அந்த மற்ற கிறிஸ்தவ டினாமினேஷனில் இருந்து பிள்ளைகள் எல்லோரும் அங்கு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய அறைக்கு வருவார்கள். அது ஒரு நான் தங்கியிருந்தது ஒரு சிறிய ரூம், அதற்கு முன்னால் ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் தான் சர்வீஸ் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது, ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது என்னுடைய தகப்பினார், நான் கிறிஸ்தவன் ஆன போது 16 வயது, அந்த 16 வயதில் பிஏ ஃபைனல் இயர் முடித்தேன். அப்பொழுதெல்லாம் டபுள் ப்ரொமோஷன், 12வது வயதில் எஸ்எஸ்எல்சி எழுதினேன். கவர்மெண்ட்டில் 14 வயசு 9 மாதம் ஆகணும், என்றாலும் எனக்கு ஸ்பெஷல் கன்செஷன் கவர்மெண்ட் கொடுத்தாரு. 16 வயதில் பிஏ எழுதினேன். அப்பொழுது தான் நான் ஆண்டவராக இயேசுக்கு சிறு ஏற்றுக்கொண்டேன். இந்து குடும்பம், பூசாரிகளுடைய குடும்பம், நீ என்னுடைய தகப்பனார் நீ அடிக்கவில்லை உதைக்கவில்லை. இந்து குடும்பத்துக்கு நாங்கள் பூசாரிகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி தங்குவது, உனக்கு வீட்டில் இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய மைத்தனர் அக்கா புருஷன் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தார். கையில் இருக்கிற வாட்சு, பாக்கெட்டில் இருக்கிற பணங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு ஒரு சட்டை, ஒரு பேண்டர் என்ற ஷூவோடு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிட்டார்கள். அம்மா அழுதார்கள், அக்கா அழுதார்கள், எனக்கு தங்கச்சி கிடையாது. வீட்டில் எல்லோரும் அழுதார்கள். ஆனால் என்னுடைய அத்தான் வெளியே விரட்டி விட்டார். கத்திற்குள் பிரியமானவர்களே, நான் வெளியேறினேன். அப்பொழுது எனக்கு 16 வயது. அதனுடைய கதையெல்லாம் 100 நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சம்பவம், இப்பொழுது நான் அதற்காக பணியாற்றின போது படிப்பு முடித்து வீட்டுக்கு வந்து விட்டேன். நானே அங்கே வேலை செய்து சம்மரில் 3 மாதம் இந்த நல்வழி என்ற புத்தகம் உங்களுக்கு தெரியும், அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் விற்று அதில் கமிஷன் வாங்கி அந்த கமிஷன் வந்த பணத்தை வைத்து கொண்டு படித்தேன். அப்படி படித்து முடித்த உடனே அங்கே போதகராக எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார்கள். அங்கே போன உடனே என் தகப்பனார் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், நான் உன்னை படிக்க வைத்தேன், இப்பொழுது உனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், எனக்கு ஒரு தம்பி உண்டு, உன் தம்பியை நீ படிக்கவே, நீ இப்பொழுது வேலைக்கு வந்து விட்டாய் அல்லவா, நீ படிக்கவே. ஈரோட்டில் ஒரு செகண்டரி கிரேட் ஸ்கூல் ஒன்று இருந்தது, அந்த பள்ளிக்கூடத்திலே அவனை சேர்த்து விட்டிருந்தார்கள். அப்பொழுது ஃபீஸு, போர்டிங் ஃபீஸ் எல்லாம் 50 ரூபாய், நான் சொல்வது 1954வது ஆண்டு, 50 ரூபாய், 56வது ஆண்டு, சரி பாக்கெட் மணிக்கு 5 ரூபாய், அப்போ 55 ரூபாய் அனுப்ப வேண்டும். எனக்கு சம்பளமே 80 ரூபாய் தான் கிடைத்தது. அந்த 80 ரூபாயில் எங்களுடைய வழக்கப்படி நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அவர்கள் வாடகை கொடுத்து விடுவார்கள், பெரிய வீடாக பார்த்து வாடகை கொடுத்து விடுவார்கள். ஆனால் சம்பளத்தில் 1/10 வீட்டு வாடகையாக கொடுக்க வேண்டும். ஆகவே 8 ரூபாய், 80 ரூபாயில் 1/10 8 ரூபாய் வாடகைக்கு போய்விட்டது. நான் இந்த ஊழியத்தின் துவக்கத்திலிருந்தே ஆண்டவருக்கு என்று 2 தசமபாகம் கொடுப்பதாக பிரதிக்கணி பண்ணியிருந்தேன். 100%, அந்த 20% 16 ரூபாய், அந்த 16 ரூபாயும் அங்கு தசமபாகம் கொடுத்து விட்டேன். அப்புறம் தம்பிக்கு 55 ரூபாய் அனுப்பிவிட்டால் என்ன இருக்கும், இல்லை அப்பாவுக்கு எழுதினேன், இந்த தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியாது, என்கிட்ட பணம் இல்லை என்று எழுதினேன். உடனே அப்பா எழுதினார்கள், நீ என்ன, நாம் வணங்குகிற தெய்வம் எல்லாம் சரியான தெய்வம் இல்லை, தப்பிதமான தெய்வம் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான தெய்வம் என்று நீ போனாயே, அந்த உண்மையான தெய்வம் உனக்கு ஒத்தாசை செய்வார், நீ தம்பிக்கு பீஸ் கட்டு. சரி, இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் உண்மையான தெய்வமா இல்லையா என்ற ஒரு மாதிரி, அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அந்த சவாலை என்னுடைய தகப்பனார் கொடுத்ததுனால சரி அப்பா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன். கணக்கு போடுங்க, 8 ரூபா வாடகைக்கு 16 ரூபா தசமபாகம், 55 ரூபா என் தம்பிக்கு, மீதி 8 ரூபாய் இருக்குது சொல்லுங்க யாராவது, மீதி 8 ரூபாய் இருக்குது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க, என்னங்க 1 ரூபா, 1 ரூபா தானே இருக்கு, சரி சரி, நம்ம வழக்கப்படி அந்த சம்பளத்தை வாங்கி எதாவற்றி அனுப்பிவிட்டு அந்த 1 ரூபாயை பைபிளில் வைத்து ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே
உன்னை நீ வணங்கின தெய்வம் உண்மையான தெய்வம் என்று போனாயே, அவர் உன்னை நடத்துவார் வழி நடத்தட்டும் என்று அப்பா சொல்லிவிட்டார்கள். தாப்பனே, நீர் இந்த 1 ரூபாயை வைத்து என்னை வழி நடத்த வேண்டும். தம்பி, அந்த ட்ரைனிங் ஸ்கூல் முடிப்பதற்கு 2 வருஷம் ஆகும், உங்களுக்கு தெரியும். அப்படியானால் 2 வருஷமும் எனக்கு சம்பளம் எவ்வளோதான், 1 ரூபாய் தான். அந்த 1 ரூபாயை வைத்து பயிரில் வைத்து ஜெபம் பண்ணிவிட்டு, காலையிலேருந்து குளித்து விட்டு வேத வாசித்து விட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு என்று கிளம்பினேன். 1 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்றது? அந்த 1 ரூபாயை பாக்கெட்டில் போட்டுட்டு ஊழியத்துக்கு போனேன். 2 மணி வரைக்கும் மனேகரை பார்த்து விட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தேன். காலையிலும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ஒரே பசி. வீட்டை திறந்து வீட்டுக்கு வரும்போது அந்த வாசல் படியில் ஒரு சிறிய பெண், 10 வயது பெண் நின்று கொண்டிருந்தார். ருத்ரமிசன் சேர்ந்த பெண், ருத்ரமிசன் சேர்ந்தவரும் ஒரு சிறு பெண். அம்மு என்ற பெயர் இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது. என்ன அம்மு இங்கே வந்திருக்கிறாய்? வீட்டிலே நான் அனைத்து போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எங்கே இங்கே வந்தாய்? பாஸ்டர் உங்களுக்காக 2 மணி நேரம் நான் நிற்கிறேன். என்னத்துக்குமா 2 மணி நேரம் நிற்கிறாய்? இல்லை, எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் பாஸ்டர். அம்மா வந்து பிரியாணி செய்தாங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ என்னத்துக்கம்மா இந்த சிரமம் எடுத்து கொண்டு வருகிறாய்? எதுக்கு இந்த பிராணியெல்லாம் கொண்டு வருகிறாய்? எதுக்கு அம்மா இந்த மாதிரி சிரமமெல்லாம் எடுத்துட்டாங்க என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து உள்ளே போய் அந்த பெண்ணை முழங்கால் படியிட்டு அந்த பிறந்தநாளினுடைய ஒரு ஜபம் செய்து ஆசீர்வதித்து விட்டு பாக்கெட்டில் கிடந்த அந்த 1 ரூபாய் எடுத்து, பாஸ்டர்கிட்ட இப்போ காசு இல்லாமல் இந்த 1 ரூபாயை நீ பத்திரிக்கை வச்சுக்க. அந்த பெண் அதை வாங்கி கொண்டு கொண்டு வந்த சாப்பாடையும் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னென்னா, எதற்காக அம்மா இப்படி பிரயாசப்படுகிறாய் என்று சொன்னேன் அல்லவா, அதனால் சாப்பிட்டு வந்திருப்பான்னு நினச்சிருப்பாங்க போட்டிருக்கு. சரி, நான் முழங்கால் படிக்கிட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருந்தது, அந்த பெஞ்சில் அப்படி படுத்தேன். 20 நிமிஷம் கழித்து கதவை யாரோ தட்டினார்கள். அந்த கதவை திறந்து பார்த்தால் அந்த பெண்ணும் அவருடைய அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் தோத்திரம், பாஸ்டர் எனக்கு இருக்கிறது ஒரே மகா, இன்றைக்கி அவளுடைய பிறந்தநாள், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சாப்பிட தான் வேணும், கொஞ்சமாக சாப்பிடுங்க, அப்போ தான் எனக்கு மனசு ஆறும் என்று நேராக உள்ளே போனாங்க. டேபிளில் இலையை விரித்தாங்க, இந்த பிரியாணி மற்ற காரியங்களும் வச்சாங்க. கையெடுத்து எனக்கு கும்பிட்டாங்க, தயவு செய்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. சரி, உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு ரொம்ப பசி. அந்த ஆகாரம் ரொம்ப ருசியாக இருந்தது, ரொம்ப ருசியாக இருக்கிறதம்மா நல்லா சமைத்திருக்கிறேன்னு சொன்னேன். அந்த பாத்திரத்துக்கு இருக்கிறத எல்லா பிரியாணியும் போட்டாங்க. நல்லா சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, ருசியாக இருந்ததுன்னா போட்டு விட்டு அவங்க சொன்னாங்க, சாயந்தரமாக பர்த்டே ஒன்று வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் பேசணும், நீ கட்டாயம் வந்துடுங்க, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கிறேன். சரி, மத்தியான சாப்பாடு ஆயிடுச்சு, சாயந்தர சாப்பாடு ஆயிடுச்சு, அடுத்த நாளைக்கு என்ன செய்வது? காலையில் எழுந்திரிச்சு வேதம் வாசித்து விட்டு ஜெபம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் ஊழியத்துக்காக புறப்பட்டு போனேன். வீட்டில் இறங்கி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மெயின் ரோடு, அப்படி திரும்பி போய் போகும்போது திடீரென்று பாஸ்டர், பாஸ்டர் என்று ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் 2 பையங்களும் 1 பெண்ணும், 3 பேர் என்னை கூப்பிட்டு ஓடியாந்தாங்க. சில சமயங்களில் பேரண்ட்ஸு அப்படி பிள்ளைகளை அனுப்பி என்னை கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. சரி, அப்படி கூப்பிட்ருப்பாருன்னு சொன்னி, வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, வீட்டுக்கு போய் அவங்கள ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன என்ன சமாச்சாரம், அப்பா கூப்பிட்டாங்களா அம்மா கூப்பிட்டாங்களான்னு கேட்டபோது திடீர்னு 3 பேரும் எழுந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க. அங்கே 3 பை, அந்த பையன் வச்சுட்டு போயிட்டாங்க. இது என்ன என்ன எனக்கு தெரியல, என்ன இது வந்தது போயிட்டாங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்த 3 பையிலையும் 3 வீட்டிலேருந்து டிஃபன் வந்திருக்கு. அன்றைக்கு அந்த 3 டிஃபனையும் காலை மாலை மற்றும் சாயந்தரம் சாப்பிட்டேன். சொல்லப்போனால் கத்திற்குள் பிரியமானவர்களே, இந்த மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு 8 மாதம் போயிருந்தேன். சில கூட்டங்களுக்கு அந்த 2 வருஷத்தில் 20 மாதம் பள்ளிக்கூடம், இப்போ 8 மாதம் போனால் 12 மாதம், 1 வருஷம் ஏறக்குறைய. அந்த 1 வருஷத்தை 1 ரூபாய் வைத்து தான் ஆண்டவர் என்னை போஷித்தார். எப்படி போஷித்தார்? இன்றைக்கி நாமெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்கிறோம், கொஞ்சம்தான் பாஸ்டர் பணம் இருக்குது, பிள்ளைகளை படி வைக்க முடியல, எங்கள் வீட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படியானால் நான் வணங்குகிற அந்த தெய்வத்துக்கு நான் ஒரு பெயர் வச்சேன். என்ன பெயர்? என்ன? 1 ரூபி காட். 1 ரூபாயில் 1 வருஷம் ஆண்டவர் என்னை போஷித்தேன். அன்றைக்கி எளியாவை போஷித்தார்ன்ட்டு நான் வாசிக்கிறோம், எப்படியோ சாப்பாடு வரும். 1 நேரம் இல்லைன்னா எப்படியோ 1 நேரமாவது சாப்பாடு வரும். ஆண்டவர் அந்த பட்டினியே போட்டது கிடையாது. கத்திற்குள் பிரியமானவரில், 400 ரூபாய் வேணும் 1000 வேணும்னு அல்ல, நம்ம நினைக்கிறோம் ரூபாய்களை வைத்து கொண்டு தான் நான் வாழ முடியும் என்று நினைக்கிறோம், அதுவல்ல.
1 ரூபாயை வைத்துக்கொண்டு ஆண்டவர் போஷித்தார். கர்த்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னபடி நான் நடந்தேன். பெற்றோர் பெரிதல்ல, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பெரிதல்ல, எனக்கு இருந்த சொத்து சுகம் பெரிதல்ல, ஆண்டவருடைய வசனம் பெரிது, அவருடைய கட்டளை பெரிது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் நடத்தவில்லையா? வெளிநாட்டுக்கு போய் எம்ஏ படித்தேன், இன்னொரு பலஸ்தீனாவுக்கு போனேன், அங்கு ஆர்கியாலஜி படித்தேன், எம்ஏ பட்டம் பெற்றேன். இந்த உலகத்தின் அநேகமாக ஆஸ்திரேலியா தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு எங்கள் ஊர் பக்கம் போனால் தம்பி வாங்கினு பெரியவங்களெல்லாம் எழுந்திரிச்சு எனக்கு தோத்திரம் பண்ணுறாங்க. ஆண்டவர் நடத்தலையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலையா? அவர் என்னை ஆசீர்வதித்ததை நான் நினைத்து நினைத்து பார்க்கும்போது அவைகள் எல்லாவற்றையும் வாய்நாளே சொல்ல முடியாது. எண்ணற்ற கிருபைகள், எண்ணற்ற ஆசீர். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நடத்தினார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். த மிரக்கல் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய தாய் என்னை அதிகமாக நேசித்தார்கள், நானும் என்னுடைய தாய் அதிகமாக நேசித்தேன். எஸ்எஸ்எல்சி படிக்க வரைக்கும் அம்மாவோடு தான் படுத்திருக்கிறது. அவர்கள் சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு அன்பு. என்னை பிரிந்து அவர்கள் வியாதிப்பட்டு சீக்கிரமாக இறந்து போனார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் பார்ப்போமா தெரியாது. ஆனாலும் கர்த்தர்கள் பிரியமானவர்ல, தாயை விட, தகப்பனை விட, சகோதர சகோதரிகளை விட, உற்றார் உறவினர்களை விட ஆண்டவராகி அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. என்னை ஜெபத்திலெல்லாம் நான் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாயாருக்கு எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அவர்களை நான் பரலோகத்திலே பார்க்கணும். கர்த்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்கும்போது ஒருவேளை துன்பங்களும் துயரங்களும் சஞ்சலங்களும் வரும். அன்பானவர்களை விட விட்டு பிரிய வேண்டியதாக வரும். பற்பல விதமான சோதனைகள் வரும். என்றாலும் இன்றைக்கு சத்தியத்தை கேட்டு அநேகர் வந்து அப்படி இப்படி என்று சொல்லுகிறார்கள். சகோதரனே சகோதரியே, அண்டை வீட்டால் சொல்வதை கேட்கிறாயா? ஒருவேளை உங்களுக்கு முன்னாலே பாஸ்டராக இருந்தவர்கள் சொல்வதை கேட்கிறீர்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போது இன்றைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு சந்தோஷமாக செய்கிறார்கள். என்ன வந்தாலும் வரட்டுமே, என்ன வந்தாலும் வரட்டுமே. ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுவார், இவர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்தார்களே, அப்போ நீங்கள் என்ன? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு நீங்கள் வந்து சத்தியத்தை கை கொள்ளாமல் அசட்டை செய்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சத்தியத்தை கடைப்பிடித்தவர்களாக எவ்வளவோ தியாகம் செய்து சத்தியத்தை கடைப்பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அன்னை மரியனுடைய ஆணை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த ரசம் தண்ணீராக, தண்ணீர் ரசமாக மாறிட்டு அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். அதனுடைய வாழ்க்கையிலே நான் ஏராளமாக கண்டிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவன், சைவ சித்தாந்தத்தை அதிகமாக படித்தவன், சைவ சித்தாந்தத்திலே போதுகராக 4 வருஷம் பிரீச்சராக இருந்தவன். கானடிகாத்தான் என்ற ஊரிலே ஒரு செட்டியார், அவர் பேர் அழகப்ப செட்டியார். இந்த குமுதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களானால் அழகப்ப செட்டியார் கௌரவ ஆசிரியர் என்று இருக்கும் இந்த குமுதம் என்ற புத்தகத்தில். அவருடைய சித்தப்பா மகன், அவர் பேரும் கலப்ப செட்டியார் தான். அவரிடத்திலே நான் பேசின விதத்தை பார்த்து அவர் சொன்னார், தம்பி நீ மறுபடியும் சைவ சித்தாந்தத்துக்கு வந்துவிடு, 5000 ரூபாய் உனக்கு நான் சம்பளமாக தருகிறேன். அன்றைக்கு நான் வாங்கி கொண்டிருந்த 125 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் நான் சம்பளமாக கொடுக்குறேன். உனக்கு ஒரு கார் கொடுக்குறேன், உனக்கு என்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய பங்களா கொடுத்துட்றேன், திருநெல்வேலியில் 10 ஏக்கர் நெல் வயல் நிலத்தை கொடுத்துட்றேன். நீ திரும்ப வந்து நீ சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு உபதேசியாராக இரு, பிரீச்சராக இரு. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய நிலத்தையும் ஐயா நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்கு தருவார், தராவிட்டாலும் பரவாயில்ல. அதுக்காக பொய்யான கடவுள்களை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவரை சந்தித்தேன், அடையாளம் தெரியல, எல்லாம் நரைமுடியாகிவிட்டது. கதவை தட்டினேன், கதவை திறந்தார். ஆஸ்பத்திரிக்கு ஒரு டொனேஷனுக்காக போயிருந்தேன். மிஸ்டர் இளங்கோவன் கமின், யார் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே,
பார்த்தேன், உட்கார்ந்தேன். என்ன முழிக்கிறீர்கள், என்னை தெரியலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன் அளவு அழகப்ப செட்டியார் நான் தான். ரொம்ப மாறிவிட்டீர்களே ஐயா. ஆம், என்ன செய்வது, எனக்கு பல வியாதிகள். அவர் நண்பாக பேசி கொண்டிருந்தார், 2000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தார். கொடுத்துவிட்டு சொன்னார், என்ன, நான் வெளியே வரும்போது கதவு பக்கத்திலிருந்து கொஞ்சம் இருங்க ஐயா இருந்தேன். ஸ்ரீலங்கோவன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன், இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். 5000 ரூபாய்க்கு பதிலாக 10000 ரூபாய் சம்பளம், 10 ஏக்கர் நிலத்துக்கு பதிலாக 20 ஏக்கர் நிலம், உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 50000 ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறேன், அவங்களுடைய எஜுகேஷன் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் திரும்ப வாங்க. வீட்டுக்குள்ளே போனார், ஒரு பெரிய 100 ரூபாய் கட்டு, அதை கொண்டு வந்து எனக்கு என் கையிலே கொடுத்தார், வாங்கிக்க. நீ புத்திமானாக இருந்தால் இதை நீ வாங்கிக்கொள், கத்திற்குள் பிரியமானவர்ல. அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் டேபிளில் வைத்து நான் சொன்னேன், ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவருக்கு நீங்கள் அண்ட சராசரத்தை முழுவதும் எனக்கு கொடுத்தாலும் அது பத்தாது ஐயா, உங்களுக்கு அது புரியவில்லை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, த மிரக்கல் ஆஃப் ஒபீடியன்ஸ். திருமறையில் ஏராளமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் நடந்தது என்ன, ஏராளமான காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எதை சொல்வது, எதை சொல்லாமல் இருப்பது. உதாரணமாக 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று சீரியா நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமான் அறிந்து, அந்த தீர்க்கதரிசி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு, அந்த படைத்தலைவன், ஒரு பெரிய பிரபலமான படைத்தலைவன், சீரியா நாட்டின் படைத்தலைவன், பராக்கிரமசாலி, வல்லமையுள்ளவன், திறமைசாலி, அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. ஆகவே அந்த குஷ்டரோகத்தை இந்த தீர்க்கதரிசி தீர்க்க மாட்டாரா என்ற ஒரு எண்ணம் தன்னுடைய ராஜாவினிடத்திலே அவன் கடிதங்களை வாங்கி கொண்டு தன்னுடைய சேனைகளோடு புறப்பட்டு போனான். இஸ்ரவேல் ராஜாவினிடத்துக்கு போனான், அந்த கடிதத்தை கொடுத்தான், குஷ்டரோகத்தை சுகமாக்க வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு, குஷ்டரோகத்தை சுகமாக்குவதற்கு நான் என்ன தேவனா என்று இவன் வீணாக என்னிடத்தில் சண்டைக்கு வருகிறான் என்று சொன்னான். அப்பொழுது எலிசா அந்த வார்த்தைகளை தன்னுடைய வீட்டிலே கேட்டு தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்றும் அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி இங்கே வர சொல்லும்படி சொன்னான். அப்பொழுது அவன் வந்தான், எலிசாவனை சந்திக்கவில்லை, வேலைக்காரன் அனுப்பி, யோர்தானிலே போ, 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 10வது வசனம். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன், நான் ஸ்ஞானம் பண்ணி சுத்தமடைவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்கூவின் நதிகளாகி அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி குரத்தோடையே திரும்பி போனான், ரொம்ப கோபத்தோடு போனான். யோர்தானிலே போய் 7 தடவை முங்கு, முழுகி எழுந்துரு. அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர் வந்து, தகப்பனே, வேறு ஏதாவது அவர் செய்ய சொல்லியிருந்தால் நீ செய்வாய் அல்லவா, அதனால அவர் என்ன சொன்னாரோ அதைப்படி செய்து பார்க்கலாமே என்று அவனை சமாதானப்படுத்தின போது, 14, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான. அந்த நாமான் அந்த யோர்தான் நதியிலே நின்று 1 தடவை முழுகின போது அந்த குஷ்டரோகம் அப்படித்தான் இருந்தது, 2 தடவை முழுகின போது அந்த குஷ்டரோகம் அப்படித்தான் இருந்தது, 3 தடவை முழுகின போது அந்த குஷ்டரோகம் அப்படித்தான் இருந்தது, 4 தடவை முழுகின போது அந்த குஷ்டரோகம் அப்படித்தான் இருந்தது, 5 தடவை 6 தடவை குஷ்டரோகம் நீங்களே. இவனுக்கு ஒரு சிறிய சந்தேகமா இருந்திருக்கும், 6 தடவை முழுகி எழுந்துருச்சா, அந்த குஷ்டரோகம் அப்படித்தானே இருக்குது, இனிமேல் 7வது தடவை முழுகி என்ன பிரயோஜனம், கர்த்தருக்குள் பிரியமானவர்ல. என்றாலும் 7 தடவை முழுக சொன்னார்லவா, அந்த 1 தடவை முழுகி பார்த்துருவோமே. 7வது தடவை அவன் முழுகி எழுந்த போது அந்த குஷ்டரோக அடையாள இல்லை, அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆனது. த மிரக்கல் ஆஃப் ஒபீடியன்ஸ், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள். இந்த நாகமானுடைய சரித்திரம் விசேஷமான ஒரு சரித்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகள், சட்டத்திட்டங்கள்,
அவர் நமக்கு சொல்லுகிற வாக்கு. பத்து கற்பனையை கை கொண்டால் ஒன்பது கற்பனையை கை கொண்டு பிரயோஜனம் இல்லை. அந்த மிரக்கல் எப்படி நடக்கும்? பத்து கற்பனையை கை கொண்டால் தான் அந்த மிரக்கல் நடக்கும். முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொன்னால் அது சட்டப்படி விஷயம் அறிந்து தெரிந்து சத்தியம் தெரிந்து பாவரிக்க செய்து கத்திற்குள் பிரியமானவர்களே, அந்த உண்மையான திருச்சபையில நாம் ஞானம் முழுக்க பெற வேண்டும். இந்த சத்தியத்தினுடைய காரணம் என்ன? இந்த வேதத்தின்படி ஒரு திருச்சபை உண்டு, அது ஆண்டவருடைய திருச்சபை. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞான ஸ்நானம், திருமறை, ஆயிரம் சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. அதிலெல்லாம் போய் ஞானம் முழுக்க பெற்றிருக்கிறோம் அல்ல. ஆயிரம் திருச்சபைகள் கடவுளுடையதல்ல. கடவுளுக்கு ஆயிரம் திருச்சபைகள் கிடையாது, ஒரு திருச்சபை தான். அந்த ஒரு திருச்சபை எது என்று பார்த்து அதன்படி அதுல நீங்க ஞானம் எடுக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. நோவாவின் பேலை ஒண்ணுதான். ஒருவேளை அங்கே ஏராளமான வேற எங்கேயாவது நீங்க போய் புகுந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அந்த நோவாவின் பேலைக்குள்ளதான் நீங்க வரணும். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் எப்பொழுது ஒன்றோ, விசுவாசம் எப்பொழுது ஒன்றோ, சத்தியம் எப்பொழுது ஒன்றோ, திருச்சபையும் ஒன்றுதான், ரெண்டு கிடையாது. அப்படியானால் நாங்கள் கடவுளுடைய திருச்சபை என்றால் நீங்கள் இருக்க வேண்டும். 2066 திருச்சபைகள் கடவுளுடைய சபைகளாக இருக்க முடியாது. இதைத்தானே வேதம் வலியுறுத்தி வலியுறுத்தி பேசுகிறது. த ரெமனன்ட் ஆஃப் ஹர் சீட், அந்த சபையினுடைய கடைசி பகுதி என்ன என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் தான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஒரே மேய்ப்பனும் ஒரு மந்தியும் ஆவதற்காக அநேக தொழுவங்கள் இருக்கிறது. அந்த தொழுவங்களிலே என்னுடைய ஆடுகள் உண்டு என்று சொல்கிறார். அப்ப அதை என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், இந்த வேத வசனம் அவருடைய சத்தம். அப்பொழுது அவைகள் என் பின்னால வரும். இந்த சபையிலிருந்து ஆடுகள் ஒன்றாக கூடும், அந்த சபையிலிருந்து ஆடுகள் ஒன்றாக வரும், அந்த சபையிலிருந்து ஆடுகள் வரும், இந்த சபையிலிருந்து வரும். ஆகவே கடவுளுடைய ஆடுகள் எந்த சபையில இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தையும் சத்தியத்தையும் கேட்டு வரும். அங்கேயே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது ஒரு சபையும் ஒரு மேய்ப்பிடம் ஆகும். அந்த ஒரு திருச்சபையின் அங்கங்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு ஒரு திருச்சபை தான் உண்டு. நோவாவின் பேழை மாதிரி வரப்போகிற ஆபத்துக்கும் வரப்போகிற பயங்கரத்துக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு பேழை தான், ஒரே ஒரு சபைதான். ஆகவே அந்த சபையின் அங்கத்தினர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை திருமறை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது. அப்படியானால் வேறு சபையில நம் அங்கத்தினராக இருந்தால் திருமறை சொல்லுகிற இந்த 4வது தூதன் அவன் மிகுந்த சத்தமிட்டு என்ன சொன்னான்? வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 வசனம், வெளி 18:4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதுதான் ஆண்டவர் இந்த கடைசி நாளில் கூப்பிடுகிற ஒரு சத்தம். தேவனுடைய சட்டங்களையும் தேவனுடைய வசனங்களையும் கை கொள்ளாத சபைகள் எவ்வளவு உற்சாகமாக இருந்தால் என்ன, எவ்வளவுதான் ஆடிப்பாடினால் என்ன, மக்களை அப்படியே இழுத்து கவர்ந்து இழுக்க மடியான காரியங்கள் இருந்தால் என்ன, தேவனுடைய சட்டத்தை தேவனுடைய வசனங்களை சரியாக கை கொள்ளாதபடி இருக்கிற அந்த சபைகள் கர்த்தருடைய சபைகள் என்று எப்படி சொல்வது? நான் உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன். ஏசாயாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே அதை குறித்து நான் பேசினேன். ஏசாயா 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது சொன்னார், அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். 7 ஸ்திரீகள் என்றால், 7 என்றால் வேதத்திலே பூரணம். எல்லா சபைகளும் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு இயேசுவாகிய ஆண்டவரை பிடித்துக் கொண்டு உங்கள் பேர் மாத்திரம் எங்கள்கிட்ட இருக்கட்டும், கிறிஸ்துவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நாங்கள் செய்வதெல்லாம் எங்கள் இஷ்ட பிரகாரம் தான் செய்வோம், எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் நாங்கள் செய்வோம். உலகத்தின் சபைகளெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. சில வேத வாக்கியங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அநேக காரியங்களை தள்ளிவிட்டது. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்திற்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற சபை எது? எந்த சபை கீழ்ப்படுகிறது? அதை நாம் பார்த்து அது கடவுளுடைய சபை என்று அறிந்து அந்த சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வந்து அங்கத்தினராக இருக்க வேண்டும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை பற்றி தானே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கூட்டங்களில் இருந்து நான் ஒரு சவாலாக சொல்கிறது என்னவென்றால், நாங்கள் சொல்கிறது தப்பிதுமென்னு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது நாங்கள் அசைத்திய பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொல்லுங்கள். இந்த வேத வாக்கியங்களை வைத்து நீங்கள் நிரூபித்து விட்டால் உங்கள் பின்னாலே நான் வந்து விடுகிறேன் என்று தானே மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் பேசுவது சத்தியம் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். சத்தியமல்லாத காரியங்களை குறித்து நாங்கள் பேசக்கூடாது, உங்களிடத்தில் அதை சொல்லக்கூடாது. அதற்கு வரும் ஆக்கினை பயங்கரமான ஆக்கினை என்று எங்களுக்கு தெரியும். வேத வசனத்தை வடதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி சத்தியத்தை சத்தியம் என்று சொல்கிற ஒரு திருச்சபை. மக்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, வீடுகள் தோறும் வந்து அம்மா ஐயா என்று சொல்லி கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று நாங்கள் கெஞ்சத்தான் செய்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் வாலிபனாக இருந்தபோது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன், ஆல்ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், போல் வால்ட்டு, ரன்னிங், ஸ்கேனிங் எல்லாம். ஆகவே எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஆல்ரவுண்ட் பிளேயர்னு எனக்கு பட்டம். ஒருவேளை நான் இந்த சபைக்கு வந்துடாவிட்டால் நான் இந்தியாவிலே ஒரு பெரிய ஏதாவது ஒரு சாம்பியனாக இருப்பேன். ஆல் இண்டியா லெவலில் பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி மூன்று விளையாட்டு விளையாடி இருக்கிறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன். எனக்கு வியாதியே கிடையாது. காய்ச்சல் என்றால் என்னென்னு தெரியாது, தலைவலினா என்னென்னு தெரியாது. 33 வருஷம் இன்னைக்கு எனக்கு ஆஸ்தமாக இருக்கிறது, அதிக துன்பப்படுத்துகிறது. என்னுடைய உடம்பு அவ்வளோ சரியில்லை, ஏன் தெரியாது. உங்களுக்கு நல்லவர்களெல்லாம் பார்க்கும்போது, அன்பான கிறிஸ்தவ மக்களை பார்க்கும்போது, இவர்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் அல்லல் தட்டும் போது, என்னுடைய உள்ளத்தை இது உறுத்துகிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒருவேளை நீங்கள் என்னை நேசிக்காமல் இருக்கலாம். என்னோடு சேர்ந்த போதகர் மாதிரி கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு பேரா சொல்லி இரவும் பகலும் நான் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த நல்ல மக்கள், அன்பான மக்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள் எப்படியாவது உடைய சத்தியத்துக்கு வர மாட்டாங்களா? அந்த கவலை என்னை வியாதியஸ்தனாக ஆகிவிட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிறோம், ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, என்ன சொன்னாலும் சரிதான், கடவுளுடைய வாயிலிருந்து என்ன வந்தாலும் சரிதான். அந்த 5 அப்பம் 2 மீனை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷித்தார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கும் போது ஏதோ ஒரு சின்ன கதை மாதிரி நாம் வாசித்து விட்டுறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் குறைந்த சம்பளத்திலும் கொஞ்சம் பணத்திலும் என்னை தாங்கினது அந்த கதை தான். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை இன்றைக்கு தாங்குவதும் அந்த கதை தான். பணம் இல்லை, பஞ்சிகளாக இருக்கிறோம், பரதேசிகளாக இருக்கிறோம், பரவாயில்லை. இந்த உலகத்தில் ஏராளமான பணத்தை சம்பாதித்து என்னத்தை செய்ய போகிறோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்? பணம் வந்துட்டால் கடவுளை மறந்துடுவோம், பணம் வந்துட்டால் வீராப்பு வந்துடும், பணம் வந்துட்டால் பெருமை வந்துடும், பணம் வந்துட்டால் அதை அனாவசியமாக செலவு பண்ணுவோம், அதை கடவுளை கணக்கு கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. பணம் இல்லாமல் நீதிமொழிகளிலே இங்கே சாலமுனியான்னு சொல்லுகிறது போல, ஆண்டவரே அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் அப்பத்துக்காக இன்னொரு இடத்துல போய் திருடாமல் இருக்கும்படி எங்களுக்கு அன்றொன்றுள்ள அப்பத்தை தர வேண்டும் தகப்பு என்று ஜெபம் என்றாரு நீதிமொழியில் 29 அதிகாரத்தில். ஜெபத்து போய் வாசிப்பாங்க வீட்டில். மார்க் 6 அதிகாரம் 36, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு, 200 பணம் என்றால் 20,000 ரூபாய், 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கி இவர்களுக்கு புசிக்கபடி கொடுக்க கூடுமோ என்றார்கள். எத்தனை பேர் இருந்தாங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அங்கே எத்தனை பேர் இருந்தார்கள் சத்தமாக சொல்லுங்க. 5000 பேர். 5000 பேர் என்னன்னு சொல்லியிருக்கு, 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அப்போ எத்தனை மனைவிமார்கள் இருந்தாங்க, பெண்கள்? பெண்கள் 5000ஆ? இன்னைக்கு கூட்டத்துக்கு அதிகமாக யார் வர்றாங்க? பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க இல்லைங்களா? பொதுவாக ரிலீஜியஸ் மீட்டிங்ஸுக்கு யார் அதிகமாக போவாங்க? பெண்கள் தான் போகிறாங்க. சரி, அந்த கூட்டத்தில் குழந்தைகளே இல்லையா? குழந்தைகள் கிடையாதா? 5000 5000 சொல்லிடுறோம். என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்தோமா, பெண்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர்? அந்த 5 அப்பம் 2 மீனும் இல்லைங்களா உங்களுக்கு, அது யார், அது கொண்டு வந்தது யார்? அது ஒரு சிறு பையன். அப்போ சிறு பையன்கள், சிறு பெண்கள் எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க? ஸ்பர்ஜன் என்ற பெரிய பிரசங்கர் சொல்கிறார் 20,000 பேர் இருந்தாங்கள் என்று. இன்னொருவர் சொல்கிறார் 15,000 பேர் இருந்தார்கள் என்று. சரி, 15,000 பேர்னே எடுத்துக்கிடுங்க. 15,000 பேர் இங்கே இருக்கிறது 5 அப்பமும் 2 மீனும் 5 சப்பாத்தி தோசை.
ரெண்டு மீன்னா ரெண்டு கருவாடு. அந்த யூதர்கள் ஏழைகள் என்ன சாப்பிடுவாங்கன்னா அந்த தோசையும் சாப்பிட்டுட்டு கருவாட்டை அப்படி கடிச்சிக்கிடுவாங்க. இங்கே நம்ம ஊரில் கூட கருவாடு கடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல இல்லைங்களா, அப்படி அதுதான் அவங்களுடைய ஏழைகளுடைய உணவு அது. அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் பந்தியாக உட்கார சொல்லுங்க. எல்லாம் பசும்புல் தரையில் என்ன செய்தாங்க, அப்புறம் எல்லாரையும் 39 பந்தியில் பந்தி பசும்புலின் மேல் பந்தியாக உட்கார் வைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டார். அந்த இடத்த நான் போய் பார்த்தேன், அப்படியே ஒரு சரிவான ஒரு இடம், புல்தரை. அங்கே 100,000 பேர் கூட உட்காரல, அப்படிப்பட்ட ஒரு இடம் அது, ரொம்ப அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். 50 பேராக 100 பேராக பந்தி பந்தியாக உட்கார் சொன்னார். இது பேதுருவுக்கு ஒரு பெரிய கேள்வி, என்ன நம்ம சாமி சமயத்தில் அவருக்கு அப்ஸ்டரில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, 5 அப்பா இருக்கிறது 2 மீன், இத்தனை பேரை உட்கார சொல்லிட்டாரு, எதை வச்சு அவர் போஷிப்பார், எதை வச்சு அவர் போஷிப்பார். பேதுருவுக்கு ஒரு பெரிய கேள்வி அது. அவர் வேலை அவர் தலை நிமிர்ந்தே பார்க்காம அப்படி தலை குனிச்சிட்டு இருப்பாரு. நம்ம பைத்தியகார ஆண்டவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சில சமயத்தில் பேதுரு புத்தி சொல்லுவார் கடவுளுக்கு, ஒரு தடவை புத்தி சொன்ன உடனே அப்பாலே போ சாத்தான்னு சொல்லிட்டாரு கடவுள். அதனால திரும்ப எங்கே சொல்ல போடுவாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் பேசுறதில்லை அவர். அதனால இருந்தாலும் மனசில் அப்படி யோசித்தார், என்ன இன்னைக்கு அவமானம், எவ்வளோ அவமானம், எல்லாம் பசித்து இருக்கிறாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரும் சாப்பிடல, ஒரே பசி. 5 அப்பம் சாப்பிட்றவங்க ஒரு 20 அப்பத்தை கூட சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ பசி. இந்த ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு. சரி, அதை விட ஒரு 7 பேரை கூப்பிட்டார். 1 அப்பத்தை ஒருத்தருக்கு, 1 அப்பத்தை 5 அப்பத்தை 5 பேர் கொடுத்தாரு. அப்புறம் அந்த 2 கருவாடியும் ஒருத்தருக்கு 1 கருவாடி 100 கரு கொடுத்தாரு. பேதுரு அப்படியே மெதுவாக தலையை குனிஞ்சுட்டே பார்த்தாரு, என்ன செய்ய போகிறாரு நம்ம ஆண்டவர், 7 பேர் கொடுத்தாச்சு, இனி என்ன செய்வார், சரி நீங்கள் போய் பிட்டு கொடுங்க, போச்சு அவ்வளோதான். இந்த பேர் நான் நினைக்கிறேன் அதை கொண்டு போய் அடிய முதல் பையனுக்கு என்ன செய்தார், ஒரு பாதி பிட்டு கொடுத்துட்டாரு, மீதி எவ்வளோ இருக்கும், பாதி இருக்கும், அதை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா சரியாக போச்சு. அதனால் அப்படி கண்ணை மூடிட்டு இது இனிமேல் என்ன செய்கிறது, இதை பாதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன. சரி, பேதுருவுக்கு ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, என்றாலும் ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர் அதன்படி நான் செய்கிறேன். அந்த பழக்கம் அவருக்கு இருந்து, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பழக்கம் அங்கே அவருக்கு இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இதை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், அங்கே ராத்திரி பூரா சீமோனும் மற்றவர்களெல்லாம் மீன் பிடித்து 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 ஒரு மீன் கூட சிக்கலை. காலையில் ஆண்டவர் சீமோனுடைய பேதுருவை நோக்கி, உன்னுடைய போட்டு மேலே நான் ஏறிக்கிறப்பான்னு சொல்லி ஏறி கொஞ்சம் தள்ளிட்டு ஜனங்களை பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அவர் போதகம் பண்ணி 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். குடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம். இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தச்சன், மரவேலை தான் தெரியும். இவருக்கு மீன் பிடிக்கிறத பற்றி என்ன தெரியும், நாங்கள் மீன் பிடிக்கிறதுலையே அதுலேயே இருந்து வளர்ந்தவங்க. மீன் எப்போ வரும், அது எங்கே வரும், என்ன போட்டால் அந்த மீன் சாப்பிடும் பிடிக்கலாம், இதெல்லாம் எங்களுக்கு கரகண்ட பாடம். நாங்களே ராத்திரி பூரா பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றும் கிடைக்கல. இவர் ஒரு தச்சன், மரவேலை செய்கிறது, இவருக்கு மீனை பற்றி என்ன தெரியும், அந்த பக்கமாக போடுங்க, தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கன்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன தெரியும், சில பேர் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசரிச்சுட்டு இருக்கிறோம், சனிக்கிழமை கை கொழுங்கன்னா இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு இல்லைங்களா. ஆண்டவர் சொல்லுவதற்கு நாம் படித்தவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவருக்கு என்ன தெரியும், என்னத்தை கண்டுட்டார் இவர் சொல்கிறாரு, ஆழத்திலே போடு. அந்த பேதுருவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது மீன் கிடைக்குன்னு. அவர் சொல்றாரு பாருங்க, என்றாலும் ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அதுதான் பேதுருனுடைய விசேஷமான ஒரு காரியம். இந்த அப்போஸ்தலர்களில் சிறந்த ஒரு மனிதனாக மாறினான் பேதுரு, திருச்சபையில் ஒரு பெரிய தூணாக மாறினார் பேதுரு. அப்படி அந்த சந்தேகம் பிடித்த பேதுரு, சலனப்பட்டு கிடந்த அந்த பேதுரு, ஒரு நிலையிலே நிற்காமல் இருந்த அந்த பேதுரு, திருச்சபையின் ஒரு பெரிய தூணாக மாறினார். எப்படி, இதுதான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையப்படு. எனக்கு ஆண்டவர் சொல்றது சிலதெல்லாம் புரியலையே, சிலதெல்லாம் விளங்கல, என்றாலும் ஆண்டவரே நீர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நான் செய்கிறேன்,
அதுதான் பேதுருவுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். அதனால் அவன் என்ன செய்தான், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பக்கத்துறவர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மீனை கஷ்டப்பட்டு இழுத்து அந்த வலையை படவுலையெல்லாம் நிரப்பினார்கள். படவு அமிழ்ந்து போகத்தக்கதாக இருந்தது. த மிரக்கல் ஆஃப் ஒபீடியன்ஸ். கத்திரிகள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிறது 5x2 மீனா, 40 ரூபா சம்பளமா, 100 ரூபா சம்பளமா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, துணி வாங்கி வைக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல, பணம் இல்லை, நம்ம கையில் இருக்கிறது 5x2 மீன். ஆண்டவரே எப்படி நாம் பிழைப்போம் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் கதையை வச்சிருக்கிறார். கத்திரிகள் பிரியமானவர்களே, பேதுரு அந்த அப்பத்தை எடுத்து பாதி பிட்டு கொடுத்தான். நான் நினைக்கிறேன் பாதி இருந்தது, கண்ணை இருக்க மூடிட்டு இருப்பார், ஐயோ இது பாதி கொடுத்துட்டா அப்புறம் ஃபினிஷ்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பார். அங்கே கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே அந்த அப்பத்தை அவன் எடுக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஷாக், ஒரு ஆச்சரியம், என்ன அந்த பாதி இருந்த அப்பம் முழுவதுமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. கண்ணை திறந்து பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான், அங்கே முழு அப்பம் இருந்தது, அந்த பாதி வளர்ந்து விட்டது. என்ன இது, அவனால் நம்பவே முடியல. மறுபடியுமாக பாதியை பிட்டு கொடுத்தான், அது வளர்ந்தது. திரும்ப பாதியை பிட்டு கொடுத்தான், அது வளர்ந்தது. அந்த கருவாட்டை அப்படியே ஒடித்து கொடுத்தார்கள், அது வளர்ந்தது. மறுபடியுமாக ஒடித்து கொடுத்தார்கள், அது வளர்ந்தது. அந்த 5 அப்பம் 2 பேனியும் வைத்து 15,000 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இருந்தது 5 அப்பம். கேபிட்டல் என்ன, 5 அப்பம் 2 மீன் தான். 50,000 ரூபா போடலை நீங்கள். கத்திரிக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொல்கிறார். நமக்கு இருப்பது கொஞ்சம் பணமாக இருந்தாலும் சரி, நமக்கு இருப்பது ஒரு இஸ்திரி, அவளங்க விறகு பொறி கொடுத்திருந்தால். அப்பொழுது எலியா திருக்கசி எங்கே போனார், மகளே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வந்தோடனே அப்படியே ஒரு அப்பத்தையும் சுட்டுட்டு வா. ஐயா கடைசியாக கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, அந்த கடைசி மாவை தோசையாக சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு அப்புறம் சாக வேண்டியதுதான், சாவுக்கு காத்திருக்க வேண்டியதுதான். எலியா திருக்கசி சொன்னார், மகளே நீ முதல்ல போய் சுட்டுட்டு வா, இந்த பஞ்சம் தீர் மட்டும் அந்த மாவு குறைந்து போவதுமில்லை, அந்த எண்ணெய் குறைந்து போவதுமில்லை. அந்த மாவு வளர்ந்து கொண்டே போயிற்று, அந்த எண்ணெய் வளர்ந்து கொண்டே போயிற்று. அந்த ஸ்திரீ தன்னுடைய உற்றத்தார் சுற்றத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்தார். ஏராளமான பேர் அவர் வீட்டில் சாப்பிட்டாங்க. அந்த பஞ்சம் தீர் 3.5 வருஷம் அந்த பஞ்சம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆகாரம் குறைந்து போகவில்லை. புரியுதுங்களா? த மிரக்கல் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடங்க. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல. இது என்ன பைத்தியகாரமான தனம்? ஊரை விலைக்கு சொல்கிறாரே, உற்றாரை விலைக்கு சொல்கிறாரே, வீட்டை விலைக்கு சொல்கிறாரே, அது என்ன செய்தால்தான் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்க. அதுதான் அன்னி மரியனுடைய ஆணை. அப்பொழுது செய்து பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன, எப்படி உங்களை நடத்துகிறாரா என்ன என்று யோசித்து பாருங்கள். எனக்கு நேரமில்லை சொல்வதற்கு. இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சூரியன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது, சந்திரன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது, ஆகாயம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த புயலை அதட்டினார், நின்று போயிற்று. அலைகளை அதட்டினார், அது அமர்ந்து விட்டது. உலகத்தில் இன்றைக்கு மின்சாரம் அல்லது ரேடியோ அல்லது மேக்னெட் பவர்ஸ் எந்த உலகத்தில் எந்த விதமான சக்திகளாக இருந்தாலும் ஆண்டவர் கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடம் கீழ்ப்படியாமையின் இடம், அது மனிதருடைய இருதயமே என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மனிதன் தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், முரட்டாட்டம்ன்றான். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரே ஒன்று, ஒரே ஒரு இனம் இந்த மனித இனம். 1000 சாக்கு போக்கு சொல்ல படித்து வச்சிருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம சாக்கு போக்கே சொல்ல முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் கற்பனைகளையும் வசனங்களையும் எழுதி கொடுத்தார். எதற்கு? ஆர்கியூமெண்ட் பண்ணுவதற்காக அல்ல, கீழ்ப்படிவதற்காகத்தான் எழுதி கொடுத்துருக்கிறார். கடவுளோட நின்று நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? யோபு பண்ணார் அப்படி தான். 38, 39, 39, 40, 41, 42 யோபுடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அறிவில்லாமல் ஆலோசனையை அவமாக்கிறவன் யாருன்னு ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? நம்ம பண்ணுறோம், சில சமயத்தில் ஜெயித்து விடலாம் என்று கூட நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவரே, உங்களுடைய வாழ்வில் சமாதானம், சந்தோஷம், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா? அன்னை மரியனுடைய ஆணை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
அதன்படி செய்யுங்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் உடைய சத்தத்தை கேட்டதற்காக உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான உடைய மக்கள் தகப்பனே, எவ்வளவோ அருமையும் பெருமையுமாக இருந்த இந்த மக்கள் தகப்பனே, இந்த மக்களோடு கூட இத்தனை நாட்களாக நீர் பேசினீரே சாமி. கர்த்தாவே, நம்முடைய வசனங்களே நாங்கள் கை கொடுத்தக்குதான் ஒரு கிருபியை தாரும் ஆண்டவரே. அந்த வேலைக்காரர்கள் பைத்தியகாரத்தனமாக தெரிந்தாலும் ஆண்டவர் சொன்னது கீழ்ப்பிடிந்தார்களே தாப்பனே. அந்த அப்போஸ்தலர்கள் பைத்தியகாரமாக தெரிந்தாலும் ஐந்து அப்பத்தி ரெண்டு மீனி வைத்துக் கொண்டு பரிமாறினார்களே தாப்பனே. இதோ ராத்திரியெல்லாம் மீன் பிடித்து விட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பக்கமாக போங்கள் போடுங்கள் என்று சொன்னபோது பைத்தியகாரத்தனமாக எண்ணின சீஷர்கள் என்றாலும் கீழ்ப்படிந்தார்களே. கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தாவே எவ்வளவு திரளான ஆசீர்வாதங்கள். த மிரக்கிள் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இதை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு ஒத்தாசையும் ஆவியானவரே எங்களுடைய உள்ளத்தில் பேசும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புள்ள தெய்வமே, இந்த மக்களை ஆசீர்வதித்தல்லும். பேதுருவுக்கு செய்த அந்த அற்புதம், ஆண்டவரே நாகமானுக்கு செய்த அந்த பெரும் அற்புதம், அந்த சாரிபாத் இஸ்திரிக்கு செய்த அந்த பெரும் அற்புதம், ஆண்டவரே ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையிலும் மகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்கள் ஏராளமாக காணப்படும்படி நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிப்படியான ஒரு பெரிய கிருபையை. பரலோக மகிமை காண நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை. பரலோக மகிமை காண பாவிகளான நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை. ஆயிர வருஷங்களா துன்பம் தள்ளையும் பூமியில் இயேசுவின் வருகை நாளில் கண்ணீர் கவலை ஒழியும். ஆயிர வருஷங்களா துன்பம் தொல்லையும் பூமியில் இயேசுவின் வருகை நாளில் கண்ணீர் கவலை ஒழியும். பரலோக மகிமை காண பாவிகளான நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை. பரலோக மகிமை காண பாவிகளான நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை. ஜீவத்தண்ணீர் பருக இயேசு தம்மையே தந்தாரே நித்திய காலம் அவரோடு வேறின்பமாக வாழ்வோ. ஜீவத்தண்ணீர் பருக இயேசு தம்மையே தந்தாரே நித்திய காலம் அவரோடு வேறின்பமாக வாழ்வோ. பரலோக மகிமை காண பாவிகளான நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை. பரலோக மகிமை காண பாவிகளான நமக்கு இயேசு சஞ்சீவன் கொடுத்தார் அவருக்கே மகிமை அவருக்கே மகிமை.